ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்னென்னா வந்து கேள்வி பதில், அதாவது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உஷா, அவங்க வந்து இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க, ஸ்ரீலங்கா. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா வந்து அவங்க வந்து மக்தப்பு மூலிமா ஊருக்கு வந்திருக்காங்க, குவைத்துக்கு வந்திருக்காங்க ஹவுஸ்மேட்டாக. இப்போ வந்து ஒரு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, ஆனால் ஊரில் வந்து ஒரு பிரச்சனை, ஆனால் நான் போனால் தான் தீர்க்க முடியும். அதனால் வந்து நான் கஃபீல்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் வந்து விடமாட்டேங்கிறாரு. அப்படி போகணுண்டா வந்து மக்தபுக்கு கட்டின காசை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன தீர்வு, நான் எப்படி ஊருக்கு போகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மக்தபு மூலிமா வர்றதுனால உங்கள்கிட்ட வந்து, அதாவது உங்கள்கிட்ட கிடையாது, அந்த கஃபீல் வந்து உங்களுக்கு வந்து மக்தப்பில் வந்து 1400 1300 அப்படிங்கிற மாதிரி காசு கொடுத்து தான் உங்களை வந்து எடுத்துருப்பாங்க. ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த காசை வந்து உங்களுக்கு ஒரு கணிசமான, அது சொற்பமான காசை, ஒரு 300 தினார் 400 தினார் உங்களுக்கு டிக்கெட்டுக்கு மெடிக்கலுக்கு வந்து மக்தப்புக்காரங்க அனுப்பிட்டு, பாக்கி காசை வந்து அந்த விசா ப்ராசஸ்ஸு அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள கமிஷன் இதெல்லாம் எடுத்துக்குவாங்க. அதனால தான் வந்து 1300 1400 வரும். இப்போ நீங்கள் வந்து 2 வருஷம் அக்ரிமெண்ட்டு, 2 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஊருக்கு போகலாம். இப்போ நீங்கள் 1 வருஷத்துலேயே கேட்குறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பாதி காசை தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் எமர்ஜென்சியாக நீங்கள் ஊருக்கு போகணுண்டா, நீங்கள் வந்து உங்களோட எம்பாசியை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இலங்கை நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறீங்க, அதாவது ஸ்ரீலங்கன் எம்பாசியை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க என்ன வழி காட்டுறாங்களோ அதுபடி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி போயிட்டு நீங்கள் ரிட்டன் வரலாம் வரண்டாலும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட இலங்கை நாட்டைய தூதரகத்தை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி என்னென்னா வந்து ரைசுதீன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, நீங்கள் லைவ் போடவே மாட்டேங்கிறீங்க, லைவ் போட்டு வந்து ரொம்ப மாதம் ஆகுதா, நீங்கள் லைவ் போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இது லைவ் போடுற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் கிடையாது, இப்போ வந்து எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால வந்து என்னால் லைவ் போட முடியல, சாரி. கண்டிப்பாக வந்து இன்ஷால்லா வந்து டைம் கிடைக்கும் போது நான் லைவ் போடுவேன். லைவ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நான் லைவ் போடுறேன். அடுத்த கேள்வி வந்து முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இடையில வந்து விசா வந்து ஒரு 48 நாடுக்கு வந்து டூரிஸ்ட் விசா வந்து சவுதி அரசாங்கம் வந்து அலாட் பண்ணுச்சு. அதில் வந்து இந்தியா இருக்கா, இலங்கை இருக்கா, சில பேர் இருக்குங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்களா, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதாவது வந்து 48 நாடு வந்து மேலை நாட்டுக்காக கொடுத்துருக்காங்க, அதாவது முதல் கட்டமாக தான் இது வந்து இது பண்ணியிருக்காங்க, தவிர இந்த நாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து அவங்க ரூல்ஸ் போடல. அதாவது முதல் கட்டமாக இத்தனை ஒரு 48 நாடு 49 நாடுக்கு வந்து டூரிஸ்ட் விசா வந்து இது பண்ணியிருக்காங்க, அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இலங்கை அண்டு இந்தியா கிடையாது, அடுத்த கட்டத்தில் வந்து இலங்கை அண்டு இந்தியா வரும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட கேள்வி, என்னோட பதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.